வணக்கம் நண்பா எத்தனையோ பேர் போராடிக்கிட்டே இருப்பீங்க நோஃப் அப் சேலஞ்சில் ஆக ஆகமுடிலன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரிசல்ட் நோன்ட்டு தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் எவ்வளவோ போராடி கடைசியில் வந்து ஆக ஆகமுட்ல அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் தான் உங்களுக்கு வந்து நோ ஆப் சேலஞ்சில் கிடைக்கும் அப்படி கிடைக்கிறவங்களாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஓட்டாமையும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமே கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது டோன்ட் பி அலோன் தனிமையாக மட்டும் இருக்கவே இருக்காதிங்க நீங்கள் தனிமையாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல தாட்ஸை விட உங்களுக்கு வந்து நெகட்டிவான தாட்ஸ் தான் அதிகமாக வரும்னு சொல்லிட்டு ஒரு சர்வேல சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் எக்கார்ந்து கொண்டும் தனிமையில் மட்டும் இருக்காதிங்க தனிமையாக எப்படி போக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றா படுத்து தூங்குங்க நீங்கள் தனிமையாக இருக்கும்போது கம்முன்னு படுத்து தூங்குங்க தூக்கம் வரல என்னால் வந்து நிம்மதியாக இருக்க முடில அப்படின்னா ஏதாவது ஒரு புக்ஸை படிங்க புக்ஸு போது உங்களுக்கு வந்து நாலேஜ் டெவலப் ஆகும் அண்ட் இப்போது பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்களே அம்பானி அலான் மாஸ்க் இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்களே அவங்களுடைய பயோகிராஃபிஸ்லாம் அவங்கள பற்றி புக்கெல்லாம் படிக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் மோட்டிவேஷன் கிடைக்கும் போது உங்கள் மனசுக்குள்ளே வந்து ஒரு எண்ணம் ஃபார்ம் ஆகும் நாம்ளும் நம்ம லைஃப்பில் இதையோன்னு சாதிக்கணும்டா ஏன் சும்மா இருக்கிறோம் நம்மளும் எதோ ஒன்று சாதிச்சாகுன்ற உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் அண்ட் அதையும் தாண்டி உங்களால் ஈஸியாக இந்த தனிமையை வந்து போக்க முடியும் ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது தனிமையை போகிறதுக்கு நான் வந்து தூக்கத்தை வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஏன்னா அது வந்து ஈஸி எதுவுமே உங்களுக்கு வந்து செலவு இல்லை எதுவுமே உங்களுக்கு வந்து நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை ஏதோ ஒரு பாய் இல்லை ஏதோ ஒரு பெட்டு ஏதோ சோஃபா எது செஞ்சு நீங்கள் அப்படி படுத்து தூங்கலாம் தூங்குனிங்கன்னா அந்த தனிமையை போகிற மாதிரி இருக்கும் உங்கள் மைண்டு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இல்லை அப்படின்னா ஓகே எனக்கு தூக்கம்லாம் வரல அப்படின்னா புக்ஸை படிங்க புக்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு வந்து நாலேஜ் டெவலப் ஆகும் மெயினாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் ஸோ இதை நான் ஃபாலோ இருக்கேன் இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ தயவு செஞ்சு இப்போ நான் சொன்னது வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த செகண்ட் என்ன அப்படின்னு டோன்ட் கிவ் அப் இஃப் யூ ஃபெயில் அட் ஃபஸ்ட் அதாவது நீங்கள் நோபப் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் டைம் ஃபெயில் ஆகிட்டீங்க ஃபஸ்ட் டைம் வந்து திரும்பவும் நீங்கள் போய் சுய இன்பம் செஞ்சிட்டிங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து அப் போய் பண்ணாதீங்க நீங்கள் கிவ் அப் கொடுத்துட்டா மட்டும்தாங்க நீங்கள் தோத்துட்டீங்க கிவப்பே கொடுக்காம நான் திரும்ப வருவேன் திரும்ப நான் வந்து இந்த ரேஸில் ஓடுவேன் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அந்த ஒரு தாட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சக்சஸ் ஆவீங்க லைஃப்லேயும் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க ஸோ எப்பொழுதுமே டோன்ட் கிவ் அப் ஓகேவா ரீலாப்ஸ் ஆகிட்டால் பிரச்சனை இல்லைங்க திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இங்கெல்லாம் எல்லாருமே வந்து ஒன்று எடுத்தோனேலாம் ஒன்றும் பெரிய அம்பானி ஆகலை பெரிய இதெல்லாம் ஆகலைங்க எல்லாருமே தோற்று தோற்று தான் அவங்க அவங்க துறையில் வந்து வந்திருக்காங்க இப்போ நீங்கள் நோ பப் சேலஞ்சில் இருக்கும்பொழுதும் டோன்ட் கிவ் அப் ஓகேவா விடவே விடாதீங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்சா எல்லாத்தையுமே மாற்றலாம் உங்கள் வாழ்க்கையை சீக்கிரமாக நீங்கள் மாற்றலாம் ஸோ அதனால் ஃபெயில் ஆகிட்டா நோஃப் சேலஞ்சில் சுய இன்பம் செஞ்சுட்டா அப்படின்னா நீங்கள் வந்து கிவ் அப்பே பண்ணாதீங்க எழுந்து வாங்க ஓகேவா அடுத்து தேடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேர்ன் இட் இன்டூ ஏ கேம் அதாவது உங்களோட லைஃப்பை வந்து ஒரு கேமாக பார்க்க ஆரம்பிங்க சும்மா அப்படியே எந்திரிக்கிறோம் போகிறோம் வரோம் அதெல்லாம் வந்து ஒரு ஆர்டினரியாக எல்லாருமே செய்கிறது உங்கள் வாழ்க்கையை வந்து ஒரு கேமாக பார்த்தீங்க அப்படின்னு நான் வந்து ஏன் கேமாக பார்க்க சொல்கிறீங்க ஒரு வந்து ஒரு விளையாட்டை பார்க்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கேமில் பார்த்தீங்கன்னா விளையாடுவீங்க தோற்றுடுவீங்க திரும்ப வருவீங்க திரும்ப விளையாடுவீங்க திரும்ப ஆரம்பிப்பீங்க திரும்ப விளையாடுவீங்க தோப்பீங்க இப்படி வந்து உங்களுக்கு ப்ராசஸ் போயிட்டுருக்குமில்ல அப்போது நீங்கள் ஒவ்வொரு டைமும் தோக்க தோக்க ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து ஃபெயில் ஆக ஆக ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு வந்து அந்த கேம் ஓவருங்க அந்த ஒரு சிக்னல் காமிக்க காமிக்க நீங்கள் திரும்பவும் எழுந்து அந்த ஒரு முயற்சியை வந்து பண்ணுவீங்க அதனால தான் நான் வந்து உங்கள் வாழ்க்கையை இந்த நோஃபப் சேலஞ்சை ஒரு கேமாக பார்க்க சொல்கிறேன் அப்படி கேமை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய சுவாரஸ்யமாக இருக்கும் நிறைய இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நிறைய அட்வென்ச்சராக இருக்கும் ஸோ எக்ஸட்ரா நிறைய இருக்கும் அதனால் நீங்கள் வந்து அதை அப்படி கேமாக நோஃபப் சேலஞ்ச் அண்ட் உங்கள் வாழ்க்கையை அப்படி ஒரு கேமாக பார்க்கும்போது நீங்கள் எப்பொழுதுமே வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு சுறுசுறுப்பாக ஒரு என்ஜாய் பண்ணி உங்கள் வாழ்க்கையை நோ நோப் சேலஞ்ச் உங்களால் சக்ஸஸ் ஆகிறதுக்கு இது வந்து ஒரு சூப்பரான டிப் ஸோ உங்கள் வாழ்க்கையை வந்து உங்கள் நோபப் சேலஞ்சோட அந்த ஒரு ஜேர்னியை வந்து அப்படியே ஒரு கேமாக பாருங்கள் ரொம்பவே அமேசிங்காக இருக்கும் ஒரு அட்வென்ச்சராக இருக்கும் டெய்லியுமே ஒரு புதுமையாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும் ஓகேவா அடுத்து ஃபோர்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் யுவர் பான் ஆர் மாஸ்டர் பேஷன் அந்த அதாவது ஆபாச படங்கள் பார்க்குற டைமையும் சுய இன்பம் செய்கிற டைமையும் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு வேறு ஏதோ ஒரு புது விஷயத்தை வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் அந்த பான் பார்க்குறதுலையும் சுய இன்பம் செய்யலையும் உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி ஒரு நல்ல வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே உங்களோட உங் ஹேபிட்டை கொண்டு வந்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் நீங்கள் இதுலேருந்து வெளியே வந்து நோஃப் சேலஞ்சில் சக்ஸஸ் ஆக முடியுங்க இது வந்து ஒரு சூப்பரான டிப் ஓகேவா ஸோ ரீப்ளேஸ் யுவர் பான் ஆர் சுய என்ப மாஸ்டர் பேஷன் அதை வந்து மாற்றிட்டு ஒரு நாள் விஷயத்தை கொண்டு வாங்க உங்களுக்கே தெரியும் இது செஞ்சால் நம்ம வாழ்க்கை மாறும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கணக்கு இருக்குது ஒவ்வொருத்தருடைய உலகமும் வேறு என்னுடைய உலகம் வேறு உங்களுடைய உலகம் வேறு உலகம் வந்து எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய பார்வைகளை வந்து நீங்கள் வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி வச்சுருப்பாங்களே இந்த 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 உலகத்தை பார்க்குறதுல அதனால் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உலகம் ஸோ அந்த உலகத்தை வந்து நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க அந்த உலகத்தை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறீங்க இப்போ நீங்கள் ஒரு கெட்ட விஷயம் செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னா அதை நீ அதை வந்து அந்த அதை தூக்கி போட்டு ஒரு நல்ல விஷயம் செய்யும்போது நீங்கள் வந்து ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த நல்ல விஷயத்தில் வைப்பீங்க அந்த கெட்ட விஷயத்தை வந்து மறந்துடுவீங்க அதனால வந்து ரீப்ளேஸ் பண்ண சொல்கிறேன் ஓகேவா ஸோ இப்போ நீங்கள் ஆபாச படங்கள் பார்க்குற அடிக்ஷனில் இருந்தாலும் சுய இன்பம் செய்கிற இருந்தாலும் ஒரு நல்ல விஷயத்த வந்து நீங்கள் அதை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணும்போது ஒரு நல்ல விஷயம் உங்களை வந்து எப்படி சொல்கிறதுனா நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் போர்ட்ரேட் பண்ணும்போது நல்ல விஷயத்தை நீங்கள் போர்ட்ரேட் பண்ணும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக் நீங்கள் வந்து கடந்து வந்தலாம் அந்த ஆபாச படங்கள் அடிக்ஷனில் இருந்தோம் சுய இன்பம் அடிக்ஷனில் இருந்தோம் நீங்கள் ஈஸியாக கடந்து வந்தலாம் ஸோ ரீப்ளேஸ் யுவர் பான் ஆர் மாஸ்டர் பிஸ் அண்ட் டைம் அந்த நேரத்தை வந்து தூக்கி போட்டுவிட்டு அந்த கெட்ட நேரத்தை தூக்கி போட்டுட்டு நல்ல விஷயங்களை கொண்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க நோஃபப் சேலஞ்சில் அண்ட் ஃபைனலாக அஞ்சாவது ஒரு முக்கியமான ஒரு டிப்புங்க நான் வந்து இது வரைக்கும் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த அதாவது இப்போ நான் சொல்ல போகிற சொல்லவே இல்லை நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன் இப்போ நான் சொல்ல போகிற சொல்லவே இல்லை ஸோ நல்லா கேளுங்கள் நோஃபாப் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு ஆப் இருக்குது நோஃபேப்புக்காக அந்த ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் எல்லாமே ஃப்ரீ தான் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு மூணு நாலு நாள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தெரியாமல் இருக்கும் பட் ஒரு ஒரு வாரம் போனதுக்கப்புறம் அந்த ஆப்பை அதை வந்து அந்த ஆப்பை பற்றி உங்களுக்கு வந்து நிறைய புரிதல் கிடைக்கும் அதனால் ஒரு ஆப் யூஸ் பண்ணுங்கள் ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணும்பொழுது அதில் வந்து கரெக்டாக கொடுத்துருப்பான் நீங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுங்கள் இப்போலாம் நீங்கள் பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் அந்த ஆப்பை வந்து ஃபாலோ பண்ணும்போது உங்களால் ரீலப்ஸ் ஆனாலும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு இது வந்து ஒரு முக்கியமான காரணம் ஆனால் பர்சனலாக நான் வந்து எந்த ஒரு ஆப்புமே யூஸ் பண்ணல பிகாஸ் நான் வந்து என்னோடய மைண்ட் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ நான் வந்து கரெக்டாக போயிட்டுருக்கேன் பட் உங்களால் முடியல அப்படின்னா யூஸ் ஏ ஃபப் ஆப் ஓகேவா நோ ஆப் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஸ் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரீயாகவே இருக்குது நீங்கள் உங்களுக்கு வந்து எந்த ஆப் வந்து பாருங்கள் எந்த ஆப்பில் வந்து நான் வந்து பர்சனாக நான் வந்து எந்த ஆப்புன்னு சொல்லி நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணல நீங்களே பாருங்கள் நிறைய ஆப்ஸ்லாம் இருக்குது அதில் வந்து எந்த ஆப்ஸுக்கு ரேட்டிங் அதிகமாக இருக்கோ எந்த ஆப்ஸுக்கு மக்கள் வந்து ஒரு நல்ல கருத்து தெரிவிச்சிருக்காங்களோ அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் ஒரு ஒரு மூணு நாலு நாள் கொஞ்சம் மூணு பெண்ணாக இருக்கும் ஒரு ஒரு வாரம் கடந்ததுக்கப்புறம் கரெக்டாக உங்களால் வந்து பர்ஃபெக்டாக இருக்க முடியும் நிறைய பேர் வந்து ஆப்லாம் யூஸ் பண்ணி பர்ஃபெக்டாக இருக்காங்க பட் நான் யூஸ் பண்ணல நான் வந்து ஒரு சஜஸ்ஸாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன் மற்றவங்க யூஸ் பண்ணனால சக்சஸ்ஸாக அவங்க இருக்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சஜஸ்ட் பண்ணுறேன் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் இப்போவே நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் உடனே டவுன்லோட் பண்ணி ரெண்டு மூணு நாள் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் மூணு பெண்ணை இருக்கும் பட் உங்களுக்கு போக போக வந்து கரெக்டாக எல்லாமே ஸ்மூத்தாக போக ஆரம்பிச்சிடும் ஓகேவா இப்போ நான் சொன்ன அஞ்சு டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நோ ஃபாப் சேலஞ்சில் சக்ஸஸ் ஆக முடியுங்க ஸோ இப்போ நான் சொன்ன அஞ்சு டிப்பையுமே லைட்டாக திரும்பவும் ஒரு ஒன்லைனாக சொல்லிவிட்டு இந்த இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் எப்பொழுதுமே தனிமையாக இருக்காதிங்க ஓகேவா தனிமையாக இருக்கவே கூடாது மனுஷனை பொறுத்த வரைக்கும் தனிமையாக இருந்தான் அப்படின்னா அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிடும் ஸோ தனிமையாக இருக்காதிங்க அடுத்து டோன்ட் கிவ் அப் எப்பொழுதுமே கிவ் அப்பே நோ ஃபாப் சேலஞ்சிலையும் உங்கள் வாழ்க்கைலையும் எதுலையுமே கிவ்அப்பே கொடுக்காதீங்க கிவ் அப் கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க அடுத்து மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இன் டு எ கேம் உங்களோட வாழ்க்கையை வந்து அப்படியே கேமாக பார்க்க ஆரம்பிங்க ஃபப் சேலஞ்ச் ஜேர்னியை வந்து ஒரு கேமை பார்க்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் வந்து ஒரு அமேசிங்காக ஃபீல் பண்ணுவீங்க ஒரு சுவாரஸ்யமாக உங்கள் வாழ்க்கையே மாறும் அதனால் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் நோஃப் அப் சேலஞ்சுமே வந்து அப்படியே கேமை பார்க்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் எப்போவுமே வந்து சக்ஸஸில் மட்டும்தான் இருப்பீங்க பிகாஸ் ஃபெயில் ஆகுவீங்க ஆனால் அந்த ஃபெயிலோட எண்ணிக்கை கம்மியாகி அந்த சக்ஸஸ் ரேட் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ கேமாக பார்க்க ஆரம்பிங்க உங்கள் வாழ்க்கையை அண்ட் ஃபோர்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் யுவர் பான் அண்ட் அந்த மாஸ்டர் பேசன் அந்த டைமில் இருக்க பார்த்தீங்களா அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல விஷயம் ஒரு புதுமையான விஷயம் உங்களுக்கு புருஷ விஷயத்தை நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த ஒரு அடிக்ஷனில் இருந்தும் அந்த சுய இன்பம் அந்த ஒரு அடிக்ஷனில் இருந்து நீங்கள் ஈஸியாக வெளியே வந்துட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பீங்க அண்ட் ஃபைனலாக யூஸ் ஏ நோ ஃபேப் ஆப் ஆப் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து நிறையா விஷயங்கள் வந்து நீங்கள் கற்றுக்கலாம் ஓகேவா இப்போ நான் வீடியோவில் சொல்லாத விஷயங்கள் நிறையா ஆப்பில் இருக்குது கண்டிப்பாக நானும் ஒரு மூணு நாலு ஆப்பில் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துருக்கேன் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணி பார்த்து தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு நோபாப் ஆப்பை வந்து யூஸ் பண்ணுங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது அதாவது எந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா அந்த ஆப்பு கீழே வந்து ரேட்டிங்ஸ் நிறைய கொடுத்துருப்பான் ப்ளே ஸ்டோரில் அந்த ரேட்டிங்ஸ்லாம் பார்த்து உங்களுக்குலாம் சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ஒரு ஒரு வாரத்தில் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த ஆப்புக்கு வந்து அடாப்ட் ஆகிருவிங்க ஸோ உங்களால் ஈஸியாக சக்ஸஸ் ஆக முடியும் இப்போ நான் சொன்ன அஞ்சு டிப்பையும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நோஃபாப் சேனலில் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க உன் வாழ்க்கை உன் கையில் நன்றி நண்பா